1982 ஆண்டு புரோஸ்டாகிளாண்டின் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக ஸ்வீடனைச் சேர்ந்த சுனே பெக்ஸ்ட்ராப் என்கிற அறிவியல் அறிஞருக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்த 40 ஆண்டுகளில் வரலாறு மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கதவை தட்டும் என்பது அவருக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆம், தற்போது அவரது மகன் ஸ்வாண்டே பேபோ தான் மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். மனிதர்கள் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், இதற்கு முன் வாழ்ந்த மற்ற மனித இனங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பது அறிவியல் அறிஞர்களை மட்டுமல்ல சாமானியர்களின் மூளையையும் மூர்ச்சையடைய செய்யும் கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடித்துதான் நோபல் பரிசை தட்டிச் சென்றுள்ளார் ஸ்வாண்டே பேபோ. 1955 ஏப்ரல் 20 ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கரின் பேபோ மற்றும் சுனே பெக்ஸ்ட்ராம் என்கிற இரண்டு அறிவியல் ஜாம்பவான்களுக்கு மகனாக பிறந்த பேபோ ஸ்வீடனில் இருக்கக்கூடிய உப்சாலா பல்கலைக்கழகத்தில் மருத்துவமும் முனைவர் பட்டமும் பெற்றார். தற்போது ஜெர்மனியில் வசித்து வரும் பேபோவுக்கு ஹோமினின்ஸ் என்கிற துறையில்தான் ஆர்வம் அதிகம். ஹோமினின்ஸ் என்பது ஹோமோசேப்பியன்ஸ் எனப்படும் தற்கால மனிதர்களான நமக்கும் அழிந்து போன நமது மூதாதையர்களுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி அறியும் ஒரு துறை. இதற்காக நியாண்டர்தல் மனிதர்களின் மரபணு தொகுப்பை வரிசைப்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை கண்டுபிடிப்பதுதான் பேபோவின் திட்டம். இந்த திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்த பேபோ மற்றும் அவரது சக பணியாளர்களின் குழு 1997 ஜெர்மனியின் நியாண்டர்வேலியில் கண்டுபிடிக்கப்பட்ட நியாண்டர்தல் மனிதரின் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தொகுப்பை வரிசைப்படுத்தி சாதித்தனர். 2006 நியாண்டர்தல் மனிதர்களின் மரபணு தொகுப்பை மீள்கட்டமைப்பு செய்வதற்கான திட்டத்தை அறிவித்த பேபோ 2007 டைம் இதழின் 100 இன்ஃபுளுயன்ஷியல் மனிதர்களில் ஒருவராக இடம்பெற்றார். 2009 பேபோவின் குழு நியாண்டர்தல் மனிதர்களின் 300 கோடி இணைகளை கொண்ட மரபணுவை வரிசைப்படுத்திவிட்டதாக அறிவித்து அறிவியல் உலகை அசர வைத்தனர். அடுத்த ஓராண்டில் இன்னொரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பையும் பேபோவின் குழு நிகழ்த்தியது. சைபீரிய நாட்டில் உள்ள டெனிசோவா பகுதியில் ஒரு குகையில் இருந்து 40,000 ஆண்டுகள் பழமையான விரல் எலும்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எலும்பின் மரபணுவை ஆராய்ந்த பேபோவின் குழு இதுவரை மனித வரலாற்றில் கண்டறியப்படாத புதிய மனித இனம் ஒன்று வாழ்ந்து அழிந்ததை கண்டுபிடித்தனர். அந்த புதிய மனித இனத்திற்கு டெனிசோவன் என்று பெயரிடப்பட்டது. அதே ஆண்டில் சயின்ஸ் இதழில் பேபோவின் குழு ஆய்வு கட்டுரை ஒன்றை பிரசுரித்தது. அதில் நியாண்டர்தல் மனிதர்களும் தற்கால மனிதர்களான ஹோமோசேப்பியன்ஸ்களும் உறவில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் மூலம் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய தற்கால ஹோமோசேப்பியன் மனிதர்கள் நியாண்டர்தல் மனிதர்களுடன் உறவில் ஈடுபட்டு குழந்தை பெற்றெடுத்த தெரிய வந்தது. இதே போல டெனிசோவன்களுடனும் தற்கால மனிதர்கள் உறவு வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இந்த தொடர்ச்சியான ஆய்வுகளும் அசர வைக்கும் முடிவுகளும் தான் ஸ்வாண்டே பேபோவுக்கு தற்போது நோபல் பரிசை பெற்று தந்திருக்கின்றன. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.